தன்வந்தரி ஜெயந்தியும் தீபாவளி லேகியமும். மகாவிஷ்ணு தன்வந்தரியாக அவதரித்த நாள் தீபாவளிக்கு 2 நாட்களுக்கு முன்பாக உள்ள ஐப்பசி திரையோதசி நாளாகும். இந்த தினத்தை தன்வந்தரி ஜெயந்தியாகவும் தேசிய ஆயுர்வேத தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. சிலர் ஐப்பசி ஹஸ்த நட்சத்திரத்தையும் சிலர் ஐப்பசி சுவாதி நட்சத்திரத்தையும் தன்வந்தரி ஜெயந்தியாக கொண்டாடி வருகின்றனர். மருத்துவ கடவுள் ஸ்ரீ தன்வந்தரி பெருமாளே ஆயுர்வேத மருத்துவ முறையினை மக்களுக்கு அளித்ததாக ஐதீகம். இறைவன் மருந்தாகவும் மருத்துவராகவும் இருந்து மக்களை காப்பாற்றுகிறார் என்ற அரிய தத்துவத்தை இந்த வைத்திய அவதாரம் சுட்டிக்காட்டுகிறது. காக்கும் கடவுளான ஸ்ரீ தன்வந்தரி பெருமாள் மகாவிஷ்ணுவின் அம்சமாக பின்னிரு கரங்களில் சங்கு சக்கரத்துடனும் முன்னிரு கரங்களில் ஒரு கரத்தில் அமிர்த கலசத்தையும் ஒரு கையில் சீந்தலை கொடியுடனும் காட்சி அளிக்கிறார். நோய் தீர்க்கும் அட்டை பூச்சி. அக்கால மருத்துவ முறையில் நோயாளியின் உடலிலிருந்து கெட்ட இரத்தத்தை உறிஞ்சி எடுத்து நோயை குணமாக்க அட்டை பூச்சிகள் பயன்பட்டனவாம். இப்போதும் இந்த முறையின் பயனை தற்கால மருத்துவம் ஏற்றுக்கொண்டுள்ளது. ஆகவேதான் தன்வந்தரி விக்கிரகத்தில் அட்டை பூச்சியும் இடம்பெற்றுள்ளது. இத்தனை அம்சங்களுடன் கூடிய தன்வந்தரி பகவானை உலக நலன் கருதி நோயற்று வாழட்டும் உலகு என்ற தாரக மந்திரத்துடன் வேலூர் மாவட்டம் வாலாஜாபேட்டை கீழ்புதுப்பேட்டையில் ஸ்ரீ தன்வந்திரி ஆரோக்கிய பீடம் அமைத்து அங்கு மூலவராக பிரதிஷ்டை செய்து தினம் தோறும் ஹோமங்கள் ஜபங்கள் மற்றும் கூட்டு பிரார்த்தனைகள் செய்து வருகிறார் யக்ஞ்ஸ்ரீ முரளிதர சுவாமிகள். விரத பலன்கள். தீபாவளி லேகியத்தை நீர் தேன் பாலில் கலந்து உட்கொண்டால் சரீரம் பலம் பெறும். பித்தம் வாதம் சிலேத்துமம் போன்ற முத்தோஷங்களை போக்கும் கண்கண்ட மருந்தாகும். தன்வந்திரி ஜெயந்தி நாளில் அதிகாலையில் எழுந்து மஞ்சள் தூள் துளசி இட்ட நீரில் குளித்துவிட்டு அன்று முழுவதும் விரதம் இருந்து தன்வந்திரி வரலாறு அவரை பற்றிய துதிகளை படிக்க வேண்டும். மாலை பொழுது சாயும் முன் நீர்நிலை தீர்த்த கட்டங்களுக்குச் சென்று தீபம் ஏற்றிவிட்டு தன்வந்திரியையும் யம தர்மராஜனையும் வழிபடுவார்கள். இந்த விரத நாளன்று வஸ்திர தானம் செய்தாலும் யமனை குறித்து துதிக்கப்படுகிற யமாஷ்டக துதி படிப்பதாலும் மரணங்கள் துர்மரணங்களில் இருந்து மீண்டு தீர்க்கமான ஆயுளை பெற முடியும் என்பது பக்தர்கள் நம்பிக்கை.